குடிஞ்சாலும் புரிஞ்சாலும் இப்போ வந்து பாரு வா கேட்டுக்கிட்ட ஆயுரி அந்த காய் அந்த இது செய்யாது போய்டு. இது எண்ணெய் போடணும், எண்ணெய் கடுகு மிளகுத்தல் போட்டு இது வதக்கு பார்ப்போம். ரவை எடு, ரவை எடுத்து வைலாம். ரவை இடம் எங்கே இருக்குன்னு பாரு, அதுக்குள்ள ஸ்லைடாக இருக்கும். தண்ணி வேணும், தண்ணி வச்சுக்கணும். லெமன் ரைஸ் பண்ணுவோம். லெமன் ரைஸ் ஃப்ரைடு பண்ணாதா ஃப்ரைடு பண்ணாததா? ஆ இல்லை, இது ஃப்ரைடு பண்ணாதா பண்ணாதா? ஆ ஏய், இது ஃப்ரைடு அந்த போர் வாட்டர் பர்ன் பாயில் நாட் பர்ன் சிக்கன் ஃப்ரைடு. இதை தூக்கு, இல்லை இந்த காப்பியை தூக்கி அங்கே உரமாக வை, வைக்க இடம் இல்லை, அதில் வேறு அதில் தூக்கி வச்சுருக்கேன், அங்கே வை. இது வறுக்கணும். இன்னொரு சட்டி எங்கே? இல்லை இதை வறுக்கணும். இட்ஸ் நாட் ஃப்ரைடு சட்டி, இட்ஸ் பெட்டர் வேட்டு ஃப்ரைடு. இது அப்படி தான் உளம். வைக்கலாம் நிறைய இருக்க தூர போன பின்னவர் இங்கே கொட்டினா அங்கே கொட்டிட்டு வைக்கன்னு கிடையாது. இது எடு, அங்கே பார்த்தேன் ஒரு நிமிஷம் அங்கே கீழே ஓட்டிட்டு. அந்த துணி எடு, கவனம் குறைஞ்சி அப்படி தான் தலையில் தாய். நான் தலையில் தேய்ச்சேன் பூட்டு காசு வருது. இங்கே காசு வந்தால் வேலை பார்க்க முடியாது. இதை தூக்கு, எண்ணெய் ஊற்றுல எப்படி போட்டிருக்கு இருக்கிற இங்கே கொண்டாந்தேன். இப்போ எங்கே போய் காட்டு துணி இப்போ தானே கொண்டாந்து என்ன இருக்குது? ஒரு அடியில் இருக்கு, போதுமா? புறம் போட்டுருவோம்மா, ஒரு அடி இருந்தால் சாப்பிடுவேன். ஒரு மாதிரி போவரும் பிற பிற ராத்திரி கொஞ்சம் சாப்பிடும். லைட்டு பண்ணு, இது லைட்டு பண்ணல, இது லைட்டு கழுவட்டும். அது அது ஒரு மாதிரி இருக்குது, பூச்சியும் இருக்கானக்கா இருக்குது வெயில. ஐயா இது கழுவிட்டு பிற அப்பா தொடச்சி சொன்னால் கேளு, அதில் நூல் கணக்காக வருது. நூல் கணக்கானா பூச்சி இருக்குன்னு அர்த்தம். இருக்காது கழுவி வை பிற. என்ன இதை வை, லைட் அடி, லைட் அடி, லேசாக ஃப்ரைடு பண்ணு. நீ தான் பண்ணு, நான் போய் லைட் அடியாமல ஸ்டவ் ஷூட்டிங் எடுக்காமல. நல்லா இருக்கா பார்த்துக்கோ. அது அப்போ இது ஐயன் எடுத்துக்கி ஒரு உதவி செய்ய வேண்டாம், திங்க மட்டும் ரெடியாகவா? இருக்கு துணி ஒரு மேஜிட்டு 50% குறைச்சி வேணும். எப்படி இருக்கு கம்மின் ஆஃப் ப்ரௌன் கலர், எப்படி இருக்கு ஃப்ரைடு 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 ரவை அவுட் சர்வீஸ்ன்னு கட்டிட்டு அதை வந்து எப்படி ஃப்ரைடு பண்ண ரவையும் கிடையாது. அதை ரைஸ் லிட்டில் ஃப்ரைடு நவை சூடாக இருந்தால் போதும். இது கன்வெர்ட்டட் டு ப்ரௌன் கலர். இது வாட்டர் பீப்பர் எலுங்க வா, வரமண்டா. கொஞ்சம் உப்பு போட பார்ப்போம், இதுக்கு உப்பு அளவு போடு. இது கொதிக்கணும், கொதித்த பிறகு தான் இதை போடணும். கொஞ்சம் கொஞ்சமாக ஃப்ரைட் பண்ணிட்டு அவ்வளோக்கு உப்பு கரெக்டாக போட பார்ப்போம். இது வைக்கலாம் ரவை இதெல்லாம் எல்லாம் காலி பண்ணும் ஒம்பது இருக்கு.
சட்டியில் பிடிக்கிறோட சே வரம் கரணி படி ப்ராப்பர்லி சாப்பிட்டாரு பாய்ந்தனோடய எட்டுப்பிடிக்கலாம் கொஞ்சம் கூட பண்ணும் கொதிக்கலாம் நல்லா இருக்காது. ஸோ வேலைக்கவே தானே வந்தேன் ஃப்ரைடும் கட்டுப்பட்டு இப்போ வேலைக்கவே கட்டுப்பட்டு இப்போ அது மாதிரி நாக்கில் வச்சுப்பார் ஒரு போட்டுக்கிட்டே இருக்காது உப்பா அவர் கொஞ்சம் ஜீரகம் போடுட அதில் ஜீரகம் போடு ரவால இனிப்பு போடக்கூடாது வேணும்னா சீனி போட்டு சாப்பிடுவோம் போட்டல கொஞ்சம் போடு உப்பு கொஞ்சோண்டு போடு இது புடையில் உப்பு இல்லாமல் இருக்கானக்கா இப்போ உப்பு போதும் இப்போ அது புடையில் உப்பு இழுக்கும்ல கொஞ்சம் போடு போதும் இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக போடு ஆமாம் ஆமாம் இது ஃப்ரைடு பண்ணி வச்சுக்கணும் இது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு பார்ப்போம் அவ்வளோதான் ரொம்ப கரையும் ஏடா போட முடியாமல் தானே ஒன்றையும் சொல்லுதேன் இது ஏய் கீப்பின் நியர் பை அதர் வசித்தப்பா அதர் மற்றவங்க சப்போர்ட்டர் தான் போக முடியும் இட் இஸ் பெட்டர் கேட் டு ஃப்ரைட் இட் டு மேக் இட் ஹீட் அ லிட்டில் இட் இட் பி பாயில் ஸ்டில் டு ரொட்டேட் அது வந்து அதை நல்லா கொதிக்கணும் கொதிக்கட்டும் யூஸ் இட் இஸ் ஆயில் இட் கீப் ரைஸ் வேறு அண்ட் இட் இஸ் அட் ஒன்லி பேஸ்டர் பில்டிங் உள்ளவங்க பண்ணுதாங்களா வெளியிலேருந்து வந்து பண்ணுதாங்களா நாலு பேரா எல்லாம் பில்டிங்கா வீடு அங்கே இருக்கா வீடே அல்லது இங்கே இருக்கவங்க அங்கே ப்ரேயர் பண்ண வச்சுருக்காங்களா அது இல்லை அங்கே உள்ளவங்க இங்கே ப்ரேயர் பண்ண வச்சுருக்காங்கன்னு நினைக்கேன் அப்படி தானே ஆ ஆமாம் சண்டே சண்டே பண்ணுதாங்க நான் நினைக்கேன் எல்லோரும் அங்கே போவாங்கன்னு நினைக்கேன் இந்த பில்டிங்கில் உள்ளவங்க ஆ போக முடியாதா பைசா கொடுக்கணுமோ ஆ கொஞ்சம் கொஞ்சமாக போட வாங்குவா இல்லை ஏய் கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அல்லது கட்டியில் பிடிச்சிடுவேன் குறைச்சியா அது கொதிக்கட்டும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக போடணும் அது போட்டு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அதான் நீ போடேன் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் அல்லது உறைஞ்சிருக்கு நீ ஒரு இதை ஒரு கரண்டி வச்சு போடு கரண்டி வச்சு போடு நீ போடல வேற கரண்டியை வச்சு கிண்டிக்கு விடுவோம்ல இப்படி கொதிச்ச உடனே போனால களி கணக்கு ஆயிரும் இந்த கம்மு கணக்கு ஆயிரும் சரியா இப்படிதான் அரண் சுத்தப்பா செலவ செலவச்சித்தே வந்தால அப்படி கொதிக்காமல் போட்டு அதையும் வேற ஹீட் பண்ணாமல் போட்டு வாயில் ஒட்டிக்கிட்டு கம்மு கணக்கு உப்புமா பண்ணல அந்த ஞாபகம் தான் வருது வேறு மாதிரி சிஸ்டர்ஸ் கம்ஸ்ட் பாய்லிங் தோடு ஹீட்டிங் தேட்டு டூடி டு ஹேட் மேடி லைட்டாக சேவாட்டு ரெடியூஸ் இருக்குது ஹேட்ஸ் லைக் இஸ் கம் லைக் ஸோ ஹேட்டு ஹீட் இட் அண்ட் ஹேட்டு ஹீட் இட் ஹீட் வாட்டர் அண்டு ஹீட் இட் அண்ட் வாட்டர் அண்டு வாட்டர் ஆல்சோ ஹேட்டு ஹீட் இட் ஸோ ஹேட்டு ஹீட் இட் ஹீட் த ரவை ஆல்சோ அன்னும் இப்படி கிண்டி விட்டுட்டு அப்புறம்
வாங்க கிண்டிடுவோம். அப்போ சூப்பராக கரெக்டாக தண்ணி ஊற்றிடுவோம். போதும், வேண்டாம் தண்ணியே ஊற்றாத, அப்புறம் அல்வா கணக்கு ஆயிரும். போதும், எப்படியே வச்சுக்கிண்டு இப்படி போகலாம், உள்ளே வச்சு குடிக்கிண்டு. ஆ சூப்பராக, இங்கே தண்ணி ஊற்றாத ரொம்ப இருக்கும். தண்ணி ஊற்றாத அந்த இதுன்னு குறைச்சி வச்சுக்கேன். நைஸ், உப்புமானா உதிர்ந்து இருக்கணும். அதான் உப்பு மாவு இன்னும் கொஞ்சம் ஹீட் பண்ணு, உதிர்ந்துடும். இன்னும் தண்ணி ஊற்றாது, அப்படி குத்தி குத்தி விடு. நல்லா எல்லாம் ஹீட் அப்படி எல்லாம் வேகட்டு வந்து தண்ணியெலாம் போகணும். மேல தண்ணியெலாம் போன பிறகு அது உப்புமா கணக்கு ஊற்றுடும். இப்படி குத்து, கீழே குத்தி விடு, இப்படி திருப்பி வச்சுக்கோ, அப்படி கீழே குத்து, அப்படி அப்படி குத்தி விடு. தனித்தனியாக பிரித்து விடு, இந்த கட்டியாக இருக்கிறது பிரித்து விடு. வெங்காயம்லாம் நல்லா ஃப்ரையாகும். இப்போ போதும், ரொம்ப ஃப்ரைடானா அசுமா வந்துடுவது, இப்போ சத்து இல்லாமல் போயிடும். போதும், இப்படி அப்படியே குத்தி குத்தி விடு, பிரித்து விடு. கொஞ்சம் கொஞ்சமாக கரண்டி வச்சு அடித்து பிரித்து விடல, அதை துண்டு துண்டாக பிரித்து விடு. ஒட்டதான் அது ஒட்டதான் ஜெய். வெண்டைக்காய் பண்ணு, அதை இதை உங்களை கழுவிட்டு ஃப்ரைடு பண்ணு. அதில் ஃப்ரைடு பண்ணு, ஃப்ரைடு பண்ணி நீ கற்றுக்கோ. அம்மா பண்ணுமா? அது ஃப்ரைடு பண்ணி வச்சுட்டு மறுபடியும் ஃப்ரைடு பண்ணலாம். வேலை இல்லை, ஃப்ரைடு பண்ணி வச்சுக்கோ, தாளித்து அதை ஃப்ரைடு பண்ணு. அவ்வளோதான், வச்சு புளி போடு. ஆ நீ கற்றுக்கோ, ஃப்ரைடு பண்ண. அப்போ எப்போ பண்ணால் முண்டை ஆஃப் பண்ணி போடு, ஏ உயிரை வாங்கிட்டு இருக்காதே. இல்லை புளியை போடல, அவ்வளோதான் முடியல. ஃப்ரைடு பண்ணி வச்சுக்கிட்டு இது எப்படி ஃப்ரைடு பண்ணி வச்சுப்போம்? அதை போல் எப்போ அதுக்கு ஃப்ரைடு நான் சொல்லுது, ஃப்ரைடு பண்ணி இப்போ கொண்டால இப்போ பண்ணிட்டா பெரிய தரத்தன் தரத்தருவான் பெரிய சுத்தம் மேலே இருந்து மயக்க ஆகாயத்துலேருந்து ஒன்றானக்கா பேசுவோம் சுத்தத்து. முதல்ல ஃப்ரைடு பண்ணி வச்சுக்கோ, மற்ற மசாலா எல்லாம் போட்டு புளியை போடணும், அவ்வளோதான் முடிஞ்சிட்டு. இது ஒரு பெரிய மலையாக பண்ணி பாரு. நோட்டையெல்லாம் வச்சுருந்தா எல்லாம் முக்கியமானது எழுதி வச்சுருக்கேன், தூர போட்டுறாத நோட்டை போகிறேன். அந்த பிறகு உள்ளே தூக்கி வைக்கணும், கலாண்டலாம் அங்கே தூக்கி போட்டு இங்கே தூக்கி போட்டு இல்லைங்கண்ணே எழுதி வச்ச நம்பரே போய்ட்டு நம்பரை இங்கேயே போட்டு காப்பி வச்சு குடியேன். காலையில் ஒரு காப்பி குடிக்கணும், குறுக்கெல்லாம் வலிக்கும். இப்போ இதை தூக்கி வையன்னு அப்பவுமே சொல்லிட்டேன்.